வெல்கம் டு டெய்லரிங் சேனல். இப்போ நம்ம லைனிங் பிளவுஸை எவ்வளோ எளிமையாக வெட்ட முடியும், எப்படி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் என்னென்னா, நம்ம முதல்ல வந்து லைனிங் இன்னரை வெட்டி எடுத்துக்கிறோம். இன்னரை தான் முதல்ல வெட்டி எடுக்கணும், குழப்பிக்க வேண்டியதே இல்லை. கிராஸாக வேணுங்கிறவங்க கிராஸ் கட்டிங் நான் மெத்தடு நாம் பார்த்துருப்போம். போன வீடியோவில் நீங்கள் கிராஸ் கட்டிங் மெத்தடு பார்த்துருப்பீங்க. சேம் அதே மெத்தடில் கிராஸ் கட்டிங் வேணுங்கிறவங்க இந்த பிட்டை நம்ம லைனிங் பிளவுஸை கிராஸில் வெட்டி எடுத்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அவங்க சாதாவே போதும், உடம்பு கம்மியாக தான் இருக்குது. குண்டாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் கிராஸ் கட்டிங் போடணும், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. மார்பு ஒல்லியாக இருந்து மார்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடலாம். கிராஸ் கட்டிங் வந்து மார்புக்கு அதுக்கு சீட்டிங் ஆகாதவங்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது கேஷுவலாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம், ஸ்டைலுக்காக கூட யூஸ் பண்ண தப்பு இல்லை. ஆக நம்ம வாங்க இந்த லைனிங் பிளவுஸை நம்ம எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கடைசி வீடியோவிலலாம் இந்த துணியெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படியெல்லாம் எடுத்து வைக்கலாம், எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அளவுகளை பார்க்கலாம். இந்த லைனிங் பிளவுஸுக்கு இந்த அளவு ஜாக்கெட்டை நான் பின்னாடி அளவு எடுத்து நான் பண்ணியிருக்கிறேன். இதோட இறக்கம் 17 இன்ச்சு, ஷோல்டர் 11 இன்ச்சு, இறக்கம் 11 இன்ச்சு, கை இறக்கம் 6.75 இன்ச்சு, கை லூஸு 5.75 இன்ச்சு, அவ்வளோதான். இதை நான் எப்படி அளக்கிறாங்கிறது பார்க்கலாம். வாங்க வாங்க அளவுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடு பழந்துக்கிறோம், 17. ரெண்டாவது அளவு உயரம், உயரம் 11 இன்ச்சு, ஷோல்டர் 11 இன்ச்சு. இந்த பிசரோட அளவு எடுத்துக்கணும். இந்த பிசுரிலிருந்து இந்த பிசுறு வரைக்கும் 11 இன்ச்சு வருது, அதை நாம் எழுதிட்டோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கழுத்து பகுதி வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்படி இருக்கும், இப்படி இருந்தால் அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வராது. இதை வந்து இப்படி நேராக எடுத்து வைக்கிறோம். நேராக எடுத்து வச்சு நம்ம வெட்டணும். எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கிங்க, இது சரியாக ஷோல்டர் அமையலைன்னா உங்களுக்கு கழுத்து பின்னாடி பேக் ஷேப் கரெக்டாக உட்காராது. ரவுண்ட் ஷேப்பெல்லாம் நீங்கள் வெட்டினீங்கன்னா சரி சரிசமமாக உட்காராது, இது ப்ராப்ளம் வரும். அடுத்த அளவை பார்க்கலாம். கை இறக்கம் 6.75, கை லூஸு 5.75. இதை நம்ம அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும், கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடி வைக்க வேண்டியதில்லை. அந்த ஜாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, 5.75 வருது. இந்த 5 அளவுகள் போகுது ஒரு லைனிங் பிளவுஸுக்கு. அதை நம்ம வாங்க எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். முதல்ல எப்படி துணி விரிக்கலான்னு பாருங்கள். இது வந்து இப்படி கரையும் கரையும் ஒன்றா வச்சுக்கிற மாதிரி சீலம் அடிக்கிற மாதிரி முதல்ல மடிச்சிருக்கேன், சரிங்களா. இது வந்து அளவு வந்து இடுப்பு வந்து 17 இன்ச்சு. இது லைனிங் பிளவுஸுங்கிறனால 1 இன்ச்சு ஒவ்வொரு சைடுக்கு 1 இன்ச்சு, அப்போ 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 19 இன்ச்சு வைக்கணும். பாருங்க 19 இன்ச்சு வைக்கிறோம், 17 இன்ச்சு இடுப்பு. லைனிங் பிளவுஸுக்கு ரெண்டு பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 2 இன்ச்சு வைக்கிறோம், 19 இன்ச்சுக்கு வைக்கிறோம். இங்கே ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க், 2 மார்க் இருக்குது. இதுக்கு நேராக நீங்கள் கோடு போட்டுக்குங்க, கோடு போட்டு இது ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டிட்டோம். நம்ம வெட்டின மிச்ச துணியை இதை நம்ம கைக்கு யூஸ் பண்ண போகிறோம், இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாடி வெட்டினதை நம்ம அடுத்தது எப்படி மடிக்கிறோன்னு பாருங்கள். இது இப்படி திருப்பிக்கணும், திருப்பிட்டு இந்த கரையும் கரையும் இப்படி வச்சுக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதையை நாம் இப்படி ஃபோல்டு பண்ணணும், சரிங்களா. ஓகே, இதை இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம். இந்த இடத்துல நல்லா கீறிக்குங்க, இந்த இடமெல்லாம் நல்லா இந்த மாதிரி கீறிட்டிங்கன்னா நல்லா படிமானமாக உட்காந்துக்கும். அடுத்தது நம்ம ஒரு சைடில் இந்த மாதிரி லைனிங் பிளவுஸ்க்கு 1.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு இருந்தால் போதும். மடிக்கிறோம், மடித்து இந்த இடத்துல ஜக்கா போட்டோம்,
அதுக்கப்புறம் இந்த அளவில் இறக்கம் எவ்வளவு, 11 இன்ச்சு. 11 இன்ச்சில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக, 11.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு இங்கே வச்சு அளக்க போகிறோம். அளந்துட்டோம். இதை நம்ம இப்படி ரெண்டாக எடுத்து ஃபோல்டு பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம். ஃபோல்டு பண்ணதில் முத அளவாக நம்ம ஷோல்டர் அளந்து வைக்கிறோம். 11 இன்ச்சு அளந்தோம், அதை அப்படியே இங்கே வைக்கிறோம். ரெண்டாவது அளவு கை லூஸ், 5.75 இன்ச்சு பார்த்தோம். 5.75 இன்ச்சு 3/4 இன்ச்சு கழிச்சுக்கிறோம். 3/4 இன்ச்சு கழிச்சிட்டு 5 இன்ச்சு அப்படின்னு வைக்கிறோம். இதில் வேறு எந்த கோட்பாடுகளும் இல்லை. மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இதுன்னு அதை டிவைட் பண்ணணும், இதையும் 4 டிவைட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கை லூஸ்லேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணி இந்த இடத்துல வச்சிங்கன்னா போதும். ஓகே. ஆக இதுக்கு நேராக நம்ம இடுப்பு என்ன அளவோ அதை நம்ம வைக்கிறோம். இடுப்பு 17 இன்ச்சு பார்த்தோம், 8.5 இன்ச்சு அப்படியே நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணுறோம். ஓகே. ஃபஸ்ட் அளவு ஷோல்டர் அளந்துட்டோம். ரெண்டாவது அளவு கை லூஸ் எவ்வளவோ அதில் 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சிட்டோம். மூணாவது அளவு இங்கேருந்து பாடி லூஸ் வச்சிட்டோம். நாலாவது வந்து இந்த ஜக்காவுக்கு நேராக 2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். 2 இன்ச்சு வச்சு ஃப்ரண்ட்டுக்கு அந்த பட்டிக்கு அளவுக்கு வைக்கிறோம். இங்கே நாம் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரியே முன்னாடியும் 2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். சரி, சும்மா நேராக ஒரு கோடும் கூட போட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. போட்டுட்டோம். அடுத்தது என்ன பார்க்கலாம்? அடுத்தது இந்த லைனிங் துணியை வந்து உள் பக்கமாக எடுத்து இப்படி ஷோல்டர் பக்கம் நம்ம எடுத்துட்டோம். எடுத்து இந்த பிசுரோடு இப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். பிசுரோடு இப்படி வச்சுட்டு 1/4 இன்ச்சு, இது இந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். பண்ணிட்டோம். அடுத்தது அந்த லைனிங் ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட்டு கழுத்து நம்ம வரைய போகிறோம். ஃப்ரண்ட்டு கழுத்து நம்ம உள்பக்கமாக பாக்கெட்டு பிரித்து திருப்பிட்டு இந்த ஜக்காவுக்கு நேராக நம்ம வைக்கிறோம். ஜக்காவுக்கு நேராக வச்சு எக்ஸஸாக எதுவும் வைக்க வேண்டாம். அந்த என்ன அளவு பிடிச்சிருக்கோ அதே அளவு வைங்க. நீங்கள் இந்த இடத்துல குதிரையோட பிடிக்கும் போதும் இங்கே இடத்துல சைடில் பிடிக்கும் போதும் கழுத்து ஆவரேஜாக ப்ரிண்ட் அளவு கரெக்டாக வந்துடும். எக்ஸஸாக எதுவும் வைக்க வேண்டாம், அப்படியே வைங்க. இந்த பட்டி சைடு வைங்க. வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உட்கார வச்சு இந்த பட்டியோட அளவை இப்படி வச்சுக்கோங்க. நம்ம அந்த பக்கத்து சைடில் ஏன் நாம் வைக்கலைன்னா அதில் குதிரையோட பிடிச்சிருப்பாங்க, அப்போ நம்ம அளவுகள் மிஸ்டேக் ஆகும். ஊக்கு சைடு நம்ம வச்சிட்டோம்னா அளவு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி ஊக்கு சைடு பர்ஃபெக்டாக வரும். இது நாம் இந்த அளவுக்கு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே. இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விட்டு இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி ப்ரிண்டில் வெட்டிக்கிறோம். ரெண்டாவது அளவு இங்கேருந்து இந்த அளவுலேருந்து இந்த சட்டி அந்த பட்டியோட ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு மட்டும் வைக்க போகிறோம். இது எக்ஸஸாக இருக்குது நம்ம, ஆனால் அதுக்கு நேராக சரிசமாக வச்சுக்கணும். முதல்லையே வச்சதுக்கப்புறம் இது 1 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே அந்த ஏன் 1 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளீட்டுக்கு 1/4 அரை போகும். இந்த நம்ம பிடிக்கிறதுக்கு 1/4 அரை போகும். 1/4 இன்ச்சு போகும், 1/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டோம். இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம அளக்குறோம்னு பாருங்கள். இந்த இடத்துல பிடிச்சிக்குங்க. இந்த இடத்துல பிடிச்சி இதையும் இதையும் இப்படியே மடிச்சுங்க, உள் பக்கமாக மடிங்க. இதையும் அப்படியே நாம் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அட்டை இது வந்து நம்ம மார்க் பண்ணும்போது இந்த பிசுரோட மெயின்டன் அளவுக்கு வச்சுக்கணும். இந்த பிசுர் என்னவோ அதை நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நேராக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இருங்க. இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு அளக்கிற மார்க் பண்ணுற முறை இதுதான். பாருங்கள், பிசுர் அளவுக்கு அப்படியே வச்சுட்டோம். வச்சுட்டு இது என்ன அளவோ நாம் இங்கே மார்க் பண்ணிட்டோம். எடுத்தோம்மா இதை நம்ம மார்க் போட்டது. இது நம்ம 2 இன்ச்சுக்கு நேராக இருக்கும். இந்த கோடு நீங்கள் போட்டிருப்பீங்க. இது நம்ம இப்படி தான் இந்த ஷேப்பில் யூ ஷேப்பில் வெட்ட போகிறோம். வெட்டிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம், இது பட்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த வித்து 2 இன்ச்சு, இந்த இது வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க.
இதுலேருந்து ஒரு ரெண்டேஜ் இங்கே ஜக்கா போட்டுக்குங்க. ஜக்கா போட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்குங்க. வெட்டினதுக்கப்புறம் இந்த வடிவத்தில் வரும். அடுத்து நம்ம கழுத்தையுமே கையும் வெட்டுறோம். கத்திரி நேராக பிடிச்சிக்குங்க. கத்திரி நேராக பிடிச்சி கொஞ்ச தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்புறம் கிராஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு கழுத்து நல்லா வந்துடும். இதே மாதிரியே இங்கேயும் கொஞ்ச தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே யூ ஷேப் எடுத்துக்கலாம். இதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம் பாருங்கள். எப்போவுமே கத்திரி நேராக பிடிச்சி கொஞ்ச தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். யூ ஷேப்பாக இருந்தாலும் கொஞ்ச தூரத்துக்கு நேராக போய் அதுக்கப்புறம் யூ ஷேப் போடுங்க. இதுவும் அப்படி தான், கொஞ்ச தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே யூஸ் செய்யப்படுங்க. இந்த டாட் பிடிக்கிறதுல சந்தேகம் இருக்குதுன்னு ஒரு சகோதரிகள்லாம் சொல்கிறாங்க. டாட் பிடிக்கும்போது இதையும் இதையும் நம்ம சரிசமமாக வச்சு வெட்டிட்டு இந்த டாட்டு இங்கே தொடங்கி குதிரடையில் தொடங்கி இந்த ஃபஸ்ட்டு டாட்டு வரைக்கும் முன்னாடி நிறுத்திக்கணும். ரெண்டு பக்கம் சரிசமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதைய நாம் இதை இந்த இடத்துல வச்சு இப்படி நம்ம இது இந்த அளவுக்கு வந்துட்டு நிற்குங்களா. ஆக இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நேராக இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த இதையை கிராஸாக வச்சு இதோட நிறுத்திக்கிங்க. ஒரு இதிலிருந்து ஒரு முக்கால் ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸுக்கு இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இதை அப்படியே கிராஸ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து ரெண்டு தேல் போட்டுக்குங்க. இங்கேயும் ரெண்டு தேல் போட்டுக்குங்க. மூணாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளீட்டாக பிடிக்கணும். பிடிச்சி இந்த ஜக்கா நேராக நிறுத்துகிறோம். எடுத்ததுக்கு பின்னாடி இந்த டாட்டு கிராஸ் முகமாக வைக்கிறோம். நீங்கள் ஆரம்பிக்கும் போதே மிஷினில் வைக்கும் போதே லைட்டாக கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சு இந்த இடத்துக்கு நிறுத்திக்கங்க. இதுவும் இதுவும் கிராஸாக வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பஃப் நல்லா வந்திருக்கும். அப்புறம் இதையும் இதையும் சென்டர் பண்ணிக்கங்க. இதையும் இதையும் நீங்கள் சென்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாது அப்படியே நிற்கும். அப்படியே எடுத்து கிராஸாக பிடிச்சிங்கன்னா மூணாவது ஃப்ளீட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் ரெண்டு தேல் போட்டுக்குங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க. டாட் பிடிக்கிறதுல சந்தேகம், அதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக அந்த டாட்டில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நிறையா சகோதரிகள் டாட் பிடிக்கிறதுல சந்தேகம்னு நிறையா சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் ட்ரைனிங் கிளாஸ்க்கெல்லாம் போகிறாங்க வர்றாங்க, அவங்களாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. அப்புறம் நாம் பேக் கழுத்து வெட்டுறோம். பேக் கழுத்துக்கும் இதே ஃபார்முலா தான் பாருங்கள். இது எக்ஸஸாக எதுவும் வைக்கலை. இதே இதையும் சரிசமமாக வச்சுட்டேன். வச்சுட்டு அதே அளவு நம்ம வைக்கிறோம். எக்ஸஸாக எதுவும் வைக்க வேண்டாம். அதே அளவுக்கு அப்படியே வச்சு பேக்கில் ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கங்க. பின்னாடி இறக்க வந்து ஒரு அரையும் சேர்த்து கேட்டாங்க, அதனால் சேர்த்தே இருக்கு. இது நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணி கத்திரியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அப்புறம் யூ ஷேப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதை நம்ம வெட்டிட்டோம் பாருங்கள். வெட்டின பிட்டு எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. இது உங்களாலேயும் முடியும். கத்திரியை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போங்க. கத்திரியை ஒருபோது சாய்க்க வேண்டாம், கையை மட்டும் திருப்புங்க, சரியாக வந்துடும். நீ அடுத்தது கை வெட்டணும், பட்டி வெட்டணும். பட்டி வெட்டும்போது அந்த எக்ஸஸாக நம்ம வச்சு பிட்டுவே அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். இது என்ன விற்று ரெண்டு இன்ச் குறையுதுங்களா. ரெண்டு இன்ச் நம்ம வச்சோம். அதில் பகுதி ஒரு இன்ச்சு. இதில் நம்ம இது ரெண்டு இன்ச் வச்சோம். முக்கால் இன்ச்சு சேர்த்து வச்சு இந்த இடத்துல நீங்கள் கணக்கு பண்ண வேண்டியது இல்லை. ரெண்டு இன்ச்சு வச்சோம். இதில் நாம் ரெண்டே முக்கால் வச்சு இது அப்படியே எடுத்துக்கிறோம். இது அப்படியே மடித்து எடுத்துட்டு இது ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி கொஞ்சம் கிராஸாக வெட்டிக்கங்க. இதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி இது ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இதுக்கு ஜக்கா போட்டோம். இது பேக்குங்கிற அடையாளத்துக்கு இந்த ஜக்கா போட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கணும். இப்படி கிராஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி வரணும், அப்போ தான் இதான் ஷேப்பு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் இது ஒரு நார்மலான இந்த அளவுக்கு இந்த ஷேப் வச்சிங்கனாலே போதும், கரெக்டாக வந்துடும். அடுத்தது நம்ம கையை வெட்டலாம். நம்ம கை வெட்டின இதில் வந்து எக்ஸஸை நம்ம வெட்டு முதல்ல எடுத்து வெட்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதவங்க வர முடியாதவங்க இந்த மாதிரி குறுக்கில் வச்சுக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த எக்ஸஸாக இருக்கிற பிசரை நேராக வெட்டிக்கலாம். நாம் இப்போ கையை ஒரு இன்ச்சுக்கு ப்ளஸ் பண்ணி வைக்கிறோம் மடிக்கிறதுக்கு. இந்த அளவு வந்து நம்ம கையை இருக்கும் 5.75 பார்த்தோம். அதில் அரை இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு 5.75
6.1 அரேஞ்சு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வித்து நம்ம எப்படி கணக்கு பண்ணுறோன்னா, இந்த அட்டத்தில் நம்ம எக்ஸஸாக எடுத்து வச்சு எடுத்து வச்சோம்லங்க, வெட்டினோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க, இங்கே நம்ம வெட்டி எடுத்தோம்ல, அதை நம்ம இங்கே எடுத்துக்கோம். இங்கே நம்ம ஒரிஞ்சு எக்ஸஸாக வச்சோம், அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். எப்படி மைனஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதை அளந்துக்கிறோம், 3.75 இருக்குது. 3.75 ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த பிசுறு எடுத்து தள்ளி எடுத்துடலாம். பிசுறு எடுத்துட்டா 2.75 வரும். அதையே நாம் அப்படியே இங்கே நம்ம வைக்கிறோம். பாருங்க, இது அப்படியே தான் வச்சுருக்கோம். இது அப்படியே வச்சுட்டு இந்த கை லூஸ் 5.75. ஓகே, இது நம்ம அப்படியே வைக்கிறோம். சாரி, கையிறக்கம் 6.75. நான் கை லூஸ் பார்த்துட்டு அப்படியே வச்சிட்டேன். சாரி, 6.75 வைக்கணும். ஒரிஞ்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் இதுதான் ஃபார்முலா சரிங்களா. இது ஒரிஞ்சு நான் கம்மியாக வச்சுட்டேன், இந்த 5.75 பார்த்து வச்சுட்டேன். இது 6.75, இது ஒரிஞ்சு ப்ளஸ் பண்ணி வைக்கணும். இருங்க, வெட்டி எடுத்து காட்டுறேன். வெட்டிட்டோம். இதை வெட்டிட்டு இதை நாம் இப்படியே விரிச்சுக்கிறோம். விரிச்சுட்டு ஃப்ரண்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுக்கணும். இதுலேருந்து ஒரு 1-1.5 முன்னாடி வச்சு இந்த யூ ஷேப்பு அப்படியே உள்ளே குடஞ்சி எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிறோம். அடுத்தது ஃப்ரண்ட்டோட பாடியும் இந்த கையோட அளவும் சரி சமமாக இருக்குது. ஓகே, இதை வந்து நாம் இது ஸ்ட்ரெயிட்டாக கவர் தட்டு எடுக்கிறோம். எடுத்துட்டோம். இது லைனிங் ப்ளவுஸோட இன்னரை நம்ம வட்டி எடுத்துட்டோம். இது மேலே அப்படியே வச்சு ப்ளவுஸை வட்டி அந்த ப்ளவுஸோட இந்த துணியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இந்த ப்ளவுஸுக்கு முட்டை எடுத்து பேட்ச் பண்ணி எடுத்தோம்னா லைனிங் ப்ளவுஸு முடிஞ்சது. தேங்க்யூ. பாருங்கள், கை வெட்டிட்டோம், பெல்ட் வெட்டிட்டோம். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இது ஸ்பெஷல் டிப்ஸ் தரேன்னா, இப்போ எதை எதை எப்படி எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இது வந்து பட்டி துணி வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு இந்த கையில் எடுத்து வச்ச விட்டு துணி வந்து மிச்சமாகும். இதில் வந்து நம்ம பட்டிக்கு இப்படி அடித்து திருப்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு துணியாக வரும். இது நீங்கள் பெல்ட்டுக்கு உள்ளே வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதுலேயே நம்மளுக்கு கிடச்சிரும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாம் இந்த பக்கத்தில் இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டிக்கு நம்ம கிடச்சிரும். இது பட்டிக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது வந்து இது நம்ம முண்டால் கைக்கு வெட்டினோம் பார்த்தீங்களா, ரவுண்ட் ஷேப்பு. இந்த இதை வந்து நம்ம பட்டிக்கு இதுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் பட்டிக்கும் அது போக இந்த ஊக்கு பட்டிக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஊக்கு பட்டிக்கு இந்த கரைப்பட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த கரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரையை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து அந்த ஊக்குக்கு இது இந்த பட்டிக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரை இருக்கிறத ஆச்சுங்களா, இந்த கரை இல்லாத பகுதியை எடுத்து நாம் இந்த ஊக்கு வைக்கிற பகுதிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பட்டியை பார்த்துட்டோம், ஊக்கு செக்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து பைப்பிங்கு உள்ளே அடிச்சு திருப்பறக்கு நம்ம இந்த கழுத்து எடுத்து வெட்டணும் பார்த்தீங்களா, அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம துணி இல்லைங்கிற கவலையே வேண்டாம். இதில் நீங்கள் கிராஸ் கிராஸாக முக்காலிஞ்சிக்கு இந்த மாதிரி கிராஸாக வெட்டி எடுத்துட்டிங்கன்னா கழுத்து பகுதிக்கு நிச்சயமாக எக்ஸஸாகவே வரும். இது நீங்கள் பார்த்து கரெக்டாக வெட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் கிராஸ் பீஸுக்கு எக்ஸ்ட்ரா துணி இல்லையேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. கழுத்தில் வெட்டி எடுத்ததே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கிருந்து ஆரம்பிச்சுக்கங்க, இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க. இப்படியே வெட்டி வந்தீங்கன்னா கழுத்து பீஸ் கண்டிப்பாக கிராஸ் பீட்டுக்கு மிச்சமாயிரும். வேறு எதுவுமே உங்களுக்கு துணி இல்லைங்கிற கவலையே வேண்டாம். இதை எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இதை நம்ம கை தயார் பண்ணிக்கிறோம், அட்டாச் பண்ணிக்கிறோம். அடுத்தது இது நம்ம உங்களுக்கு ஃப்ளீட் பிடிக்கிறத பற்றி நான் முதலே உங்களுக்கு விளக்கிட்டேன். உங்களுக்கு மறுக்கொண்டு நான் விளக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது விளக்கம்னா மறுபடியும் அதை பார்த்துக்கங்க. தேங்க்யூ, பார்த்ததுக்கு மிக்க நன்றி.
டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.